to CAMS கல்வி சேனல் இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ தமிழ் ஃபஸ்ட் லெசன் உண்மையே உயர்வு இது ஒரு கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்து தான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும், எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்று தான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தியே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. இந்த பாடலோட பொருள்மா, உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். ஓடையை கடந்து செல்லும் போது கழுதையின் முதுகிலிருந்த மூட்டைகள் நீரில் விழுந்தன. அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது. எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது. கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார். மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றி கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஒன்று, சுமந்து. இச்சொல்லின் பொருள் தாங்கி. இரண்டு, வேண்டுமென்று. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. வேண்டும் கூட்டல் என்று. நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. மறந்தது. இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? ஒரே சவுண்டில் வந்தது, கரைந்தது, வந்தது, விழுந்தது, கரைந்தது, போனது. அதனையே ஏற்றியே வந்ததும் தள்ளிடும், போய்விடும், கொண்டிடும். உரிமையாளர் எண்ணினார். தள்ளியது, நினைத்தது. சிறு வட்டத்தில் உள்ள எழுத்துக்கள் முடியும்படி சொல் உருவாக்குக. இங்கே சிறு வட்டத்தில் என்ன இருக்கு? டைன்ற எழுத்து இருக்கு, அது முடிகிற மாதிரி எழுதணும். குடை, தடை, உடை, ஓடை, எடை, கடை. படக்குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? இல்லை பட ஸ்மைலிஸ் இருக்கு இல்லையா,
அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், சொற்களை வந்து கண்டுபிடிக்கணும். புன்னகை, அழுகை, சினம், சிந்தனை, கவலை, பயம், இது ஒரு டங் ட்விஸ்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நாபிரல் பயிற்சி, இதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறதுனால நம்மளோட ப்ரொனன்சேஷன், நீங்களா குழந்தைங்க இல்லையா, உங்களோட ப்ரொனன்சேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீடாக சொல்லணும், ஃபஸ்ட் ஒருத்தரை மட்டும் நம்ம மெதுவாக சொல்லலாம். கூவுற கோழி கொக்கரக்க கோழி, கொக்கரக்க கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்துற கோழி, கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்துற கோழி. இதை நம்ம ஸ்பீடாக சொல்லிகிட்டே போகணும் விரைவாக. தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி, தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.